ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லோரும் பொங்கலை வந்துட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. காலையில் எல்லார் வீட்லேயும் பொங்கல்லாம் வச்சு முடிச்சிருப்பீங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு மத்தியானம் தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். என்னென்னா எங்கள் தலைவருக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் காலையில் அவங்களுக்கு ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் காலையில் வந்துட்டு பொங்கல் பண்ணல. மத்தியானம் வந்துட்டு நல்ல நேரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, 12:45 நினைக்கிறேன். அதனால அதுக்கு பிறகு தான் வந்துட்டு பொங்கல் பண்ணலான்னு பிளான் பண்ணி இப்போ குளிச்சு கிழிச்சு எல்லாருமே ரெடி ஆகியாச்சு. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிக்கவும் செஞ்சாச்சு. இனிமேல் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ண வேண்டியதா. அத்தான் வந்துட்டு வரதுக்கு ஈவினிங் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு பொங்கல்லாம் வச்சு முடிச்சிருவோம். அவங்க வந்ததுக்கப்புறம் பொங்கல் சாப்பிட மட்டும் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ வாங்க, எப்படி பொங்கல் வைக்கிறேன்னு காட்டுறேன். ஓகே, பொங்கல் பானை வச்சாச்சு. அதில் வந்துட்டு அழகாக வந்து மஞ்சள்லாம் கட்டி மாமி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நான் வந்து பாலும் தண்ணியும் வச்சுருக்கேன். இது வந்துட்டு கொதிச்சு பொங்கினதுக்கு பிறகு வந்துட்டு அரிசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பொங்கலோ பொங்கல் கிழக்கு பக்கம் வந்துட்டு கொட்டியிருக்கு. ஓகே, இது குறைக்கணுமா? ஓகே, சூரிய பகவானுக்கு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால மாமி வந்துட்டு இங்கே தான் சூரியன் தெரியுதுன்னு இங்கே விளக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு தட்டு இல்லாமல் வச்சுருக்கேனா? தட்டு இல்லாமல் வச்சுருக்கேன். மாமி வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தான் சாமி கும்பிடுவாங்க. அதனால் என்னை வந்துட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பொங்கல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. இனிமேல் வந்துட்டு வெள்ளை போட்ட வேண்டியதான். நல்லா வெந்துருச்சு, நாட்டு சக்கரை போட்டாச்சு. ஓகே, சக்கரை பொங்கல் ரெடி. தாளிச்சும் கொட்டியாச்சு, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி பொங்கல் தனிஷ், ஹாப்பி பொங்கல். வீடு ஃபுல்லா காட்டிட்டு வருவாரு சாமியும் பயந்துரும் போல தனிஷ் போடுற பூஜையில. மணி கீழே ஜாடி மக்காய் கீழே கீழ் பக்கத்து பார்த்து கை வலிச்சிச்சு. மணி அடிக்கிறேன், தொட்டு கும்பிட்டுக்கோ தனிஷ். அதுக்கிட்ட மயக்க வேற வந்துடும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு இது வந்துட்டு பிரசாத டைம். இதுதான் நம்ம டிபார்ட்மெண்ட். லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காயும் போட்டிருக்கேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டால். நல்லா பொங்கலை பொங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு உறங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அத்தா வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வந்தோடனே வந்துட்டு அவங்களுக்கு ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங் எதாவது அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ நம்மளுடைய பொங்கலை கொடுத்து விட வேண்டியதுதான். ஹவிஸ் மை பொங்கல் சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. ஒரு பவுல் எடுக்கணும், உள்ள இருக்கிற எல்லா சரி அப்ப எடுத்துட்டு உள்ள வைக்கணும். உன் மம்மி சொல்லி தரல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஷேரிங். யார் கூட? தனிஷே பேப்கார்ன் பண்ண போறியா? பேப்கார்ன் பட்டர். அவன ஜாலி முடிக்காம இருந்துட்டானே சந்தோஷம். அது உளுந்தனா நீங்க புது அவன் வாங்கி தந்துட்டு வீட்டுக்கு போனோம். சரியா மாமி? ஆகாதா? அத்தா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுடுங்களா, பெரிய பிரச்சனை யாரும் பாத்துட்டுங்க. அவனுக்கு தெரியுது. எப்படி வரும் தனிஷ் பாப்கார்ன்? பாப்கார்ன் பெருசாவது பயந்து வெடிக்காது. அது வராது. டேய் 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 தமிழ்நாட்டில் தான் இருக்கா? அச்சி இல்லையோ, கர்நாடகாவில் இருக்கவோ? ஐயோ ஏய் வருது 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 வருது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா இந்த பாப்கார்னோட போராடிட்டு இருக்காங்க குடும்பமா சேர்ந்து. இன்னைக்கு ஏதோ ஃபால்ட் போல, வச்சவங்க ஃபால்ட்னு நினைக்கிறேன். வெடிக்குது 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 வெடிக்குது. ஆடியன்ஸ் இவங்க எல்லாம் எப்படி பாப்கார்ன் சாப்பிட போறாங்க அப்படிங்கறது பாக்குறதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கேன். மாமி ஏதாவது ரெண்டு பீஸ் போச்சு குடுப்பாருங்க பார்த்தா நடக்காது. அவங்கள நம்பி அவங்க பின்னாடி போனீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. சரியா? பாத்ரூம் போறீங்களா? போங்க. உருப்படியா அந்த வேலையாவது செய்யுங்க மாமி. பாவத்திலயும் பாவம் பாதம் நடிச்சு சதற விட்டீங்களா? இங்க பாருங்க பாப்கார்ன், பாப்கார்ன் மலை. சரி அதுலயே கைய விட்டு எடுத்து சாப்பிடுறாடே தனிசே. தனிஷ் வந்து அவங்க பெரிய மேட்டர் ஆகி போச்சு. நான் நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருந்தால கீழே சில்னஸில் வச்சனால ஒடிச்சிச்சு என்னன்னு தெரில. கீழே வச்சு லைட்டாக தெரியல டொமால்னு வெடிச்சிருச்சு. அதிலே வர இப்போ ஃபுல் டென்ஷனில் இருக்கா? இப்படி உடையவன் யாருமே எதிர்பார்க்கல. பாவம் என் பிள்ளை எப்படி நீ உடைக்கல செல்லம், அது சூட்டில் உடைஞ்சிச்சு. நான் உடைக்கலடி. அகலே அவட என்ன சொல்றது, கூர்மையான பார்வையா? ஏதோ ஒரு பார்வையில அது டம்மால் வெடிச்சு சதறிடுச்சு. கீழே வைங்க கூர்மையான பார்வை.
எனக்கே மனசே கஷ்டமா இருக்கு. திருப்பி வாங்கி தரேன், ஆன்லைன்ல கிடைச்சா 200 ரூபா இருக்கும். வாங்கி தரேன், ஏன்னா எதுவுமே நீயே பாத்துறாங்க. அதனால நான் எதுவுமே பண்ணல. இப்படி சில்லா உடனே நான் எதிர்பார்க்கவே இல்லை. போரோசில் தான் வாங்கிடலாம். நீ பார்த்தல வேகமா கூட தள்ளதானே சேர்ந்து ஆமா, நாங்க எங்க வேலையை பாப்போம்ல. ஒன்று தானே உடஞ்சது, எங்களுக்கு ஆமா அதுவா உடஞ்சிச்சு. நான் எதாவது பண்ண, நீ பார்த்ததானா நான் எதுவுமே வேகமா கூட பண்ணல, ஸ்லோவா தான் பண்ணேன். இதோட ஆதாரம் நாளைக்கு நான் லைவ்ல வரலனா வீடியோல வரலனா அதிலே தான் காரணம். பதிவு பண்ணிக்கிறேன். இது வந்து கம்பு. ஸ்டூடண்ட் ஒழுங்கா படிக்கல, தோலை உரிக்கிறதுக்கு. கஜலட்சுமி மேம், கஜலட்சுமி மேம், ஸ்ரீலதா மேம் சும்மாவே இருக்காங்க. என்ன கஜலட்சுமி மேம், ஸ்ரீலதா மேம் அவனோட கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்கும், அவங்களும் வீடியோ பார்ப்பாங்க. ஸ்ரீலதா மேம் தான் மேம். அந்த கம்பு வந்து கீழே வைக்க கூடாதா மேம்? Minus the subtraction. Subtraction, ma'am. Gajalakshmi, ma'am. Subtraction. One. No, not here. Make a big. 12. 12 minus 8. No. I will show you. Use your pen. ஐயோ, டீச்சர் குறை சலிப்புதா. ஸ்டூடண்ட் என்ன இப்படி? Take your finger to 12. 8 after 9. 9, 10, 11, 12. It's 4. Very good, ma'am. Right number 4. Very good, ma'am. Okay, return. Now, I will see. Yes, return. Good. Good. நாலு பூரியே இப்ப சமைச்சிரோம். 7. நெக்ஸ்ட் வே 7 plus 8 plus 4. சாரி. ஓகே, செகண்ட் வே 7 minus 8 minus 4. அங்க கிளாஸ் போயிட்டு இருக்குங்க, ரிப்பேர் வர்க். எஸ், செகண்ட் வே. ஒய் மேன், வாட் இஸ் திஸ்? படுத்துருச்சு, பாத்துட்டீங்களா? அதுவும் படுத்துருச்சு, நீங்களும் படுத்துட்டீங்களா?
ஓகே நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போலையா ஏ நமக்கு அடிஷனும் தெரியாது சப்ராஷனும் தெரியாதுனா அப்போ பொங்கல் எப்படி போச்சு என்ஜாய் இங்க வந்துட்டு நைட் வந்து பாத்தீங்கன்னா மணி 11 இங்க அங்க ஒரு ஸ்டூடண்ட் உறங்கி விழுந்துட்டு ஓ மேம் சரி சரி அவங்க வந்து ஸ்ரீலதா மேம் இவங்க வந்து கஜலட்சுமி மேம் வெயிட் 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 ஓகே பட் யூ ஷட் நீட் டு கட் திஸ் நம்பர் ஓகே என்ன ஸ்டூடண்ட் எனக்கு இது போகுது தட்ஸ் ஓகே ஐ வில் லீவ் யூ 2 hours ஐ வில் லீவ் யூ 2 hours அவங்க மனசு வருத்தப்படாம இருக்கிறதுக்காக கிளாக்கே இங்கே வரைஞ்சி வச்சிருக்கோம் இதுல ஒரு ஸ்டூடெண்ட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா டயர்ட்ல போய் உறங்கிச்சு ஸ்ரீலதா மேம் இனிமே பெங்களூருக்கு வரதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க ஓ சென்னைக்கே போக போறீங்க எந்த கோயிலுக்கும் போக முடியாது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அலிசல் பண்ணுங்க நெக்ஸ்ட் இது ஸ்டிக் பிளஸ் 8 ஐயா கடவுளே சொல்லுங்க ஐ வில் ஷோ யூ 11 12 15 16 என்ன ஸ்டூடண்ட் என்ன ஸ்டூடண்ட் சிக்கா அத்தா நீங்க ஸ்கூல்ல கூட இவ்வளவு அட்டென்டிவா கிளாஸ்ல இருந்திருக்க மாட்டீங்க போலயே தேவதாத்தா ஸ்ரீலதா ஸ்ரீலதா மேம் ஓவர் ஆக்டிவா இருக்காங்க போல கொஞ்ச நேரமா டைம் அப்பப்ப மாத்திப்பாங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மன ஆறுதலா இருக்கணும்ல கிளாஸ் முடியும் என்ஜாய் வந்துட்டு கிளாஸ் வந்து இப்போதைக்கு முடியற மாதிரி இல்லை பட் எனக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டா இருக்கு நீக்கு வந்துட்டு பயங்கரமான வேலை நான் வந்துட்டு எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணி என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சு இவ்வளோ கிளாஸ் இன்னைக்கெல்லாம் முடியாது அதனால நான் போய் தூங்க போறேன் ஸோ இன்னைக்கு விளாக் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நாளைக்கு வந்துட்டு மாட்டு பொங்கலை செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க ஸோ பாய் குட் நைட்